ஹலோ மக்களே, தமிழ்நாடு அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான். இது வந்து பர்மனெண்ட்டான ஜாபு. எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டு அலுவலக உதவியாளர் போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. 31/12/2022 பொறுத்து வேகன்சி ரெண்டு இருக்குன்றனால அதை ஃபில் பண்ணுறதுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்குன்னு பிரித்தே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஷெட்யூல் காஸ்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா அருந்ததியர்க்கானது, அதுவும் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு டிஸ்டின்டிவ் விடோவுக்காக பிரிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து எம்பிசி டிஎன்சி, ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது, எம்பிசி டிஎன்சியில் சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் இவ்வட்டாரத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வட்டாரத்தில் இருக்கணும், அதாவது திருவாரூர் தாலுக்காவில் சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்பிசிக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18-34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் அருந்ததியரில் பார்த்தீங்கன்னாக்கா 18-37 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. கல்வி தகுதி வெறும் 8 தான், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எப்போவுமே 8 தான் கேட்பாங்க. இதான நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று ஆகியவைகளுடன் ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் இருக்காங்க. இதற்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் இணைக்கணும், அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. இன சுழற்சி கல்வி தகுதியற்ற நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். நீங்கள் வேறு கம்யூனிட்டியாக சேர்ந்தீங்கனாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணவே தேவையில்லை, அது அவங்களே நிராகரிச்சிருவாங்க. அரசு விதிகளின்படி தான் பின்பற்றி மேற்கொள்ளப்படும் நியமனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2022 பொறுத்து சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 to 50,000, அதாவது லெவல் 1 சேலரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லெவல் 1 சேலரி. 10/3/2023 போஸ்டர் மூலமாகவோ அப்படின்னா நேரிலேயோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்து பின்னர் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திருவாரூரோட அஃபீஷியல் வெப்சைட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபில் பண்ணி, உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அப்ளிகேஷன் ஃபார்மில் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி 10/3/2023 அனுப்பியிருக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்கணும் பார்த்தீங்கன்னா, டிசி, மார்க்ஷீட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஆதார் அப்படின்னாக்கா குடும்பத்தை அந்த வட்டாரத்தில் வசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இணைச்சிங்கன்னா இங்கே டிக் பண்ணிடுங்க. ஜாதி சான்று, ஏதாவது முன்னுரிமை இருந்தால் அந்த ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா அதெல்லாம் இணைச்சி அனுப்பணும். கீழே சைன் பண்ணிவிட்டு அந்த டேட்டை போட்டுட்டு ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திருவாரூர் அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிம்பிளான ரூல்ஸ் தான். எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பர்மனெண்ட்டான ஜாப் அப்படின்றதுனால கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க, திருவாரூரில் வசிக்கப்படுறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் மற்ற டிஸ்ட்ரிக்ட் மற்ற தாலுக்காக்கும் வரும். அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தவொடனே கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் வீடியோஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான தமிழ் வழியில் கிளாஸஸ் மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, ஜிகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் முதற்கொண்டு தமிழ் வழியிலையும் கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும். இப்போவுமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துக்கு வெறும் 150 ரூபா தான் இருக்கும். இந்த எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் வெறும் 2 மாதம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் கடைசி 1 மாதமாக கண்டக்ட் பண்ண கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.